రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహదస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్రచఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః. అఖిలభువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతికలివినాశధ్వాంతతిగ్మాంశుజానే నిరవధి కరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీ రహస్య త్రయసార విషయంగளை குறிப்பிடும்படியான திருநாமங்கள் இனிமே நாம பார்க்க போறோம். ஸ்ரீமத் ரகசிய திரைசார கிரந்தத்தில் 32 அதிகாரங்கள் மொத்தம் அதிகாரங்களா சுவாமி தேசிகன் பிரிச்சிருக்கார். அதுல முதல் அதிகாரம் உபோத்காத அதிகாரம் என்ன பெயர். உபோத்காதம்னா ஆரம்பம், முன்னுரை. முன்னுரையாக ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுல இருக்கு. அந்த உபோத்காத அதிகாரத்தில் இருக்கிற விஷயத்தை வச்சு இங்க திருநாமத்தில் ஒரு ரெண்டு திருநாமம், 802வதும் 803வதும் மோக்ஷார்த்த சாஸ்திரானாரம்ப ஹேது திக்ருதி தட்சிண ஆச்சாரிய நிகட பிராப்தி ஹேது ஷட்க நிரூபக அப்படின்னு. முதல்ல மோக்ஷார்த்த சாஸ்திர அனாரம்ப ஹேது திக்ருதி தட்சிணா அப்படின்னு முதல்ல இருக்கு. மோக்ஷத்துக்கான சாஸ்திரத்தை ஆரம்பிக்க வேண்டாம் என்பதற்கு சொல்லும் காரணங்களை இகழ வல்லவர் என்ன அர்த்தம். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் அப்படிங்கிற சாஸ்திரம் ஆரம்பிக்க போறார். இது சரணாகதி சாஸ்திரம். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லை, இது சாஸ்திர விஷயம் அப்படிங்கிறதுக்காக இது சாஸ்திரம்னு சொல்றது. சரணாகதி ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. சரணாகதி பத்தி பல கிரந்தங்கள் இருக்கு, அதனால அது ஒரு சாஸ்திரமா இருக்கு. ரகசிய திரயத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சாதிக்க போறார். திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் உபதேசமா இருந்தாலுமே அது புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கு. திருமந்திரத்துக்கு 10 அர்த்தம் அப்படின்னா சாதிக்கிற அப்படின்னால ஒரு சாஸ்திரமா இருக்கு. அதனால இந்த சாஸ்திரத்தை இப்ப ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, இது இல்லாட்டா என்ன, இது எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரணும். அதுக்குதான் உபோத்காதம்னு பெயர். ஸ்ரீபாஷ்யத்துல கூட முதல்ல 4 சூத்திரம் உபோத்காதமா இருக்கு, சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்துக்காக இருக்கு. வேதாந்த சாஸ்திர விசாரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது 4 சூத்திரத்தில் இருக்கு. ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி 5வது சூத்திரம் அதிலிருந்து தான் சாஸ்திரம் ஆரம்பம். அதே மாதிரி இங்கேயும் இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கை வர அது கிடையாது, ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். மோக்ஷார்த்த சாஸ்திர அனாரம்ப கேது, ஆரம்பிக்க வேண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாள் யுக்தி, அதை திக்ருதி அதை இகழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தத்தினுடைய சாரமாக இந்த அர்த்தத்தை சொல்றார். இப்படி இதெல்லாம் சொல்லணுமா, இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா, எதுக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னா மோட்சம் பெற்று பகவத் கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக மோட்சத்துக்காக சரணாகதி சாஸ்திரம், அதுக்காக ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம், அதுக்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பம் அப்படின்னா. ஆனால் இதெல்லாம் வாசிச்சா மட்டும் மோட்சங்கிறது வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி. பகவத் மோட்சத்தில் என்ன பண்ண போறோம், பகவத் கைங்கரியம் பண்ண போறோம். பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, நித்திய சூரியர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. அவர்கள்லாம் அனாதிகாலமாக பகவானுக்கு கைங்கரியமே பண்ணின்னு இருக்குவார், கர்ம சம்பந்தமே இல்லாதவர்கள். நாம ஒன்றும் அப்படி கிடையாதே, அனாதிகாலமா பாபங்கள்லாம் பண்ணிட்டு
இத்தனை நாளா இந்த மோட்சத்தை இழந்திருக்கும், நமக்கும் மோட்சத்துக்கு போறதுக்கு தகுதி உண்டு அப்படின்னா அப்ப நம்ம முன்னாடியே போயிருக்கலாமே, ஏன் போல? நித்தியசூரிகள் மாதிரி நமக்கும் முன்னாடியே கிடைச்சிருக்கலாமே. இத்தனை நாளா நமக்கு கிடைக்காம திடீர்னு ஒரு நாள் கிடைச்சிரும்னா அந்த தகுதி எப்படி கிடைக்கும்? மோட்சத்துக்கான தகுதிங்கிறது இத்தனை நாள் இல்லாத தகுதி, திடீர்னு எப்படி வந்துடும்? அது வர முடியாது. அதனால இவனுக்கு தகுதி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி. தகுதி இல்லை அப்படின்னா அப்ப இந்த சாஸ்திரம் படிச்சும் பிரயோஜனம் இல்லை, மோட்சத்துக்கான தகுதி இல்லைன்னா படிச்சும் பிரயோஜனம் இல்லை. தகுதி உண்டு அப்படின்னா உண்டுனா அது இத்தனை நாள் ஏன் அவனுக்கு கிடைக்கல, இத்தனை நாள் அவன் இதை இழந்து நின்றது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில தான் இந்த உபோத்காத அதிகாரத்துல சுவாமி சாதிச்சிருக்க. முதல் கேள்வி, நமக்கு வந்து மோட்சத்துல சீவைகுண்டத்துல பகவத் கைங்கரியம் பண்றதுக்கான தகுதி உண்டா அப்படின்னா சந்தேகமே இல்லை, கட்டாயம் தகுதி உண்டு, நன்னா தகுதி உண்டு. அதனால நம்ம மோட்சத்துக்கான உபாயம் பண்ணலாம். நித்திய சூரியனுக்கு தான் தகுதி, நமக்கு கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே தகுதி உண்டு. ஸ்வரூப யோக்கியதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. சககாரி யோக்கியதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சொரூபத்தினாலே மோட்சம் போறதுக்கு தகுதி இருக்கு, ஆனா நம்ம தடுத்து வச்சுட்டோம் கர்மத்தினாலே. நித்திய சூரியல அந்த காரியம் கிடையாது, அவளுக்கு கர்மம் கிடையாது. அதனால கர்மம்னா புண்ணிய பாபம், இந்த புண்ணிய பாபங்கள்லாம் அவளுக்கு கிடையாதான அப்படின்னால அவர்கள் அனாதிகாரம் அங்க இருக்கா. இவனுக்கு சொரூப யோகியத்துக்கு இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், இல்ல அடுத்த ஜென்மத்துல போகலாம், இல்ல அடுத்த ஜென்மத்துல போகலாம், எப்ப வேணாலும் இவனுக்கு போகலாம். சொரூப யோகியதா இவனுக்கு இருக்கு, எல்லா ஜீவர்களுக்குமே இருக்கு. மேல போய் பகவானுக்கு கைகரியம் பண்ணலாமா? நித்திய சூரியர்கள் தான் ஒரெல்லாம் அனாதிகாலமா கர்ம சம்பந்தம் இல்லாமல் சுத்தமா இருக்கக்கூடியவர். நம்மெல்லாம் பாபிஸ்டர்களாச்சே அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுடைய சுரூபமும் சுத்தமான சுரூபம் தான். அவளை மாதிரி நாமளும் இருக்கணும், நித்திய சூரியர்கள் மாதிரி நம்மளும் கைங்கரியம் பண்ணணும். நம்ம ஏதோ விட்டுருக்கோம், விட்டதுக்கு காரணம் கர்மம் சொல்ல போற பின்னாடி. சுவாமி தேசிகன் அழகா சொல்ற, ஸ்ரீஹஸ்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபஸ்தானியனாய்கொண்டு ஹிருதயங்கமனாய் குமாரன் என்றும் புத்திரன் என்றும் சிஷ்யன் என்றும் பிரேஷியன் என்றும் சேஷபூதன் என்றும் தாசபூதன் என்றும் நமக்கும் பகவானுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு. அதனும் விட்டு நீ யாரோ நான் யாரோன்னு விட முடியாது. திருமாலோட நமக்கு பல சம்பந்தம் இருக்கு. அதுல முக்கியமானது முதல்ல என்னன்னு கேட்டானா, பகவானுக்கு இருக்க திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துகம் போல நமக்கு இருக்க முடியுமா? பெருமாளுடைய திருமார்பில் கௌஸ்துகம் அப்படின்னு ஒரு ரத்னம் இருக்கு. கௌஸ்துகம்ங்கிற திருமேனியில ஒருத்தர் இருக்க, ஒரு ஜீவன் இருக்க, அவர் வந்து பெருமாளுடைய திருமார்பில் இருந்துன்னு கைங்கரியம் பண்றார், கௌஸ்துகமா இருந்துன்னு கைங்கரியம் பண்றார். அதே மாதிரி கைங்கரியம் பண்ணலாம் நம்மளும், ஏன்னா அவரும் ஜீவர் தானே, நம்ம சேர்ந்தவர் தானே, நம்ம மாதிரி தானே அவரும். நித்திய சூரியான ஜீவர் அவர், அவர் எப்படி கைங்கரியம் பண்றாரோ அதே மாதிரி கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு தகுதி நமக்கு உண்டு, எந்த குறவும் கிடையாது. சொரூப யோகியதைங்கிறது எல்லாருக்கும் பொருத்தமாக ஒரு மாதிரி தான் இருக்கு. கௌஸ்துகம் சொல்றபடினால அழகாக எத்தனையோ உதாரணங்கள் இங்கு விவசாயம். அதாவது கௌஸ்துகம் எப்படி பிரகாசமா இருக்கோ அது மாதிரி ஜீவாத்மாவும் பிரகாசமா இருக்கிறவன். ஒரு மணி இருக்கு, ரத்தனக்கல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரத்தனக்கல்ல குப்பையில போட்டா அது குப்பையோட கலந்துருக்கு, அதுக்கு மேலே தூசி எல்லாம் நல்லா படிஞ்சு விடுத்தும். குப்பையோட குப்பையா இருந்து அதுக்கு மேலே தூசி எல்லாம் படிஞ்சு இருந்தாலும் இந்த ரத்தனம் ரத்தனம் தானே, அதுக்கெல்லாம் படிஞ்சிருக்கு, குப்பையோட தான் இருக்கு. ஆனால் குப்பையும் அதுவும் ஒன்றாயிடாது. அதுக்கு மேலே தூசி எல்லாம் படிஞ்சு இது அழுக்கா இருக்கு, அழுக்கான அப்படின்னாலும் அதனுடைய மதிப்பு குறையாது. பின்ன என்ன பண்ணணும் கேட்டால், குப்பையிலேருந்து அது வெளியில் எடுத்து அதை நல்லா அலம்பி அழுக்கெல்லாம் போக்கடிக்கிறா, அப்போ ரத்தனம் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு முன்னாடி ரத்தனம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரத்தனம் தான், அது வெளியில் தெரியாமல் இருந்ததுங்கிறது தான். அதே மாதிரி தான் இந்த ஜீவாத்மாவும், அந்த உதாரணத்தை சொல்கிறேன். அதுக்காக தான் நமக்கும் கர்மம் அப்படிங்கிற அழுக்கு வந்து கலந்துருக்கு, நமக்கு இந்த சம்சாரிகளோட கலந்துருக்கோம். அது குப்பையில் இருக்க மாதிரி நம்ம சம்சாரத்தில் இருக்கோம், அது அழுக்கு மூடினா மாதிரி நம்ம வந்து புண்ணியபாப கர்மங்கள் அப்படிங்கிறது மூடி இருக்கு இது. ஆனால் உண்மையில் இது ரத்தனம். அது ரத்னம் எப்படியோ அதே மாதிரி தான் ஜீவாத்மாவும் பகவானுக்கு ரத்னம் மாதிரி இருக்க வேண்டியவன், கைங்கரியம் பண்ணக்கூடியவன் இவன். அதாவது இது இவனுக்கு சுவாபாவிகம், இயற்கையானது. கைங்கரிங்கிறது இயற்கையானது. மேலே ஏதோ ரத்தனத்துக்கு மேலே அழுக்கு மூடின்னு இருக்காமல் நம்ம மேலே கர்மம் மூடின்னு இருக்கே தவிர, அதை பிரக்ஷாலனம் பண்ணியாச்சுன்னா, அந்த அலம்பியாச்சுன்னா, அப்போ இது ரத்தம் தான், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியது தான். ஹிருதயங்க மனாய்,
ரத்னம் பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கு, நாமளும் பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கோம். இது என்ன திருவுள்ளத்தில் இருக்கும், ரத்னம் ஹிருதயத்தில் நெஞ்சில மேல இருக்கு. அதனால பெருமாளுக்கு திருவுள்ளம் உகக்கும்படி அவன் பக்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கும் உண்டு, அந்த சொரூப யோகியதா நன்னா உண்டு அப்படிங்கிறபடினால இவன் வந்து கட்டாயம் இந்த சாஸ்திரம் படிக்கலாம். படிச்சா யோகம் கிடைக்குமா, நமக்கு யோகியதை உண்டா, கைங்கரியம் பண்ண முடியுமானா, நமக்கு இல்லாத யாருக்கும் கிடையாது. அப்படியானா இவன் ஏன் இத்தனை நாளும் அதை இழந்து நின்றான், இவனுக்கு உண்டோல்லியோ, இவன் நின்று போயிருக்கலாமே, முன்னாடியே போயிருக்கலாமே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல போறேன். இவன் கௌஸ்துபங்கிறது மாத்திரம் இல்ல, இவனுக்கும் பெருமாளுக்கும் எத்தனை சம்பந்தம்னா, குமாரன் என்றும் புத்திரன் என்றும் சிஷ்யன் என்றும் பிரேஷியன் என்றும் சேஷன் என்றும் தாசன் என்றும் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் பல விதமா சொல்றது. அப்படின்னால இத்தனை விதமான சம்பந்தம் இருக்கு. ஒரு புத்திரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு உண்டு, ஒரு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய உரிமை நமக்கு உண்டு, எல்லாம் உண்டு. பகவானோட சம்பந்தம் இத்தனை சம்பந்தம் இருக்கும் இல்லையோ. அதனால அவனுக்கு கைங்கறி மன்னிச்சு நாம இல்லாம வேற யார் பண்ண போறா இவன். அப்ப ஏன்னா இத்தனால அவன் இழந்துட்டான். இத்தனால இவன் இவனுக்கு இந்த சொரூபம் இல்லைங்கிறது கிடையாது, சொரூபம் இருந்தது. ஆனா அது வேண்டதுக்கு காரணம் இவனுடைய கர்மா தான். இது இவன் தனக்கு வகுத்த சேஷியா, இவனுக்கு சேஷியா எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானுக்கு கைங்கறி மன்னிட்டு இருக்கணும். சீதைகள் லோகத்துல ஆச்சரியமா கைங்கறி மட்டும் இருக்க வேண்டியவன் அவன் அதையெல்லாம் விட்டுட்டு சுவாமி அழகா சொல்ற, சுரூப யோகியதையாலே சுவாமி கைங்கரியத்துக்கு சுரூப யோகியதையாலே இட்டு பிறந்து வைத்து, சுரூபம் அப்படிதான், ஆனாலும் அனாதி மாயாலே சுத்தனாய் பிரகிருதி ஆகிற பாட்டிலே விழுந்து ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து தட்டி தாவற்று அழுக்கடைந்து ஒளி அழிந்தபடியாலே, ரத்தத்துல அழுக்கு வந்து ஒளி அழிஞ்ச மாதிரி இவன் அங்கங்க சம்சாரத்தில் வந்து பிறந்திருக்கான். அது சொருப்பி இருந்தும் அதை விட்டுட்டு வந்திருக்கான். அதனால இவன் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த அழுக்கெல்லாம் போக்கடிக்கணும், கர்மத்தை எல்லாம் போக்கடிக்கணும். போக்கடிச்சா இவன் மோட்சத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். இறந்ததுக்கு காரணம் இவனுடைய கர்மம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால இவனுக்கு சொரூப யோகியதை உண்டு. ரத்தனம் முதலே சொன்ன மாதிரி குப்பையில இருந்தாலும் ரத்தன ரத்தனம் தான், சம்சாரத்துல இருந்தாலும் நாம் வந்து பகவத் கைங்கரியத்துக்கு யோகியர்கள் தான், அது ஒண்ணு சந்தேகம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு ராஜா அந்த புறத்துடனே வேட்டைக்கு சென்று விளையாட்டிலே சக்தனான அளவிலே வார்த்தை அறிவதற்கு முன்பே வழி தப்பின ராஜகுமாரன் எடுத்தார் கையில் பிள்ளையாய் ஏதேனும் ஒரு குறிச்சியிலே வளர்ந்து தனக்கு இல்லாத சபரத்வாதி ஜாதிகளை ஏறிட்டு கொண்டு, அழகா ஒரு கதையை சொல்றார். உபனிஷத் கதை இது, சிவாஷியத்திலும் இந்த கதை இருக்கு. ஒரு ராஜாவானவன் வேட்டைக்கு போனானா மொத்த பேரையும் கூட்டுண்டு, தன்னுடைய அந்தப்புறத்தோடு கூட தன்னுடைய குழந்தைகளோடு கூட தன்னுடைய சைன்யத்தோடு கூட எல்லாரோடையும் போனான். அந்த குழந்தை விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே, வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே வழி தவறி இருக்கு. அது அந்த காட்டுக்குள்ள எங்கேயோ வழி தவறி தேடிதான் கிடைக்கல. ராஜா கவலையோடு திரும்பிட்டான். அந்த குழந்தையோ அந்த பக்கத்துல காட்டுக்குள்ள வேடுவ ஜாத்தியில வேடர்கள் எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சா. அத அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் தெரிய ஆரம்பிச்சு தன்னை வேடுவனாவே நடிச்சுட்டு இருக்கான். சபரத்வாதி ஜாதிகளை ஏறிட்டு கொண்டு அவனுடைய குறிச்சியிலேயே வளர்றது, அவன் கொடுக்கறதையே சாப்பிட்றது, அவனோட சுகதுக்கமே தன்னுடைய சுகதுக்கமாக நடிச்சுருக்கு. ராஜகுமாரன் அப்படிங்கிறது போய் பறவைகளை பிடிக்க போய் ஒரு கல்லெடுத்து பறவை அடித்து அந்த பறவை கிடைச்சா அதில் பெரிய சந்தோஷம் அப்படின்னு வாழ்ந்து, ஒன்றுமில்லாத அழுக்கடைந்த வஸ்திரங்கள் இதெல்லாம் உடுத்திண்டு இப்படியே அந்த ஜாத்தியில இருக்கக்கூடிய புருஷார்த்தம் தான் வந்ததே தவிர, இவனுக்கு இயல்பா வர வேண்டியது, இவன் ராஜகுமாரனா இருந்து இவனுக்கு வர வேண்டிய புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எலி பிடிச்சு சந்தோஷப்பட வேண்டியவன் இல்லை இவன். அவன் அரண்மனையில ஆனந்தமா இருக்க வேண்டியவன். ஆனா அதெல்லாம் எதுவும் தெரியாமல் அனாதி காலமாக அதெல்லாம் இழந்து வேடுவச்சேரியில அழகா இது வளர்ந்துட்டு இருக்கு. அழகா இல்ல, கொடுமையாக இது வளர்ந்துட்டு இருக்கோம். அவர்கள் ஊனும் விருத்தியும் தனக்கு ஊனும் விருத்தியுமாய் தன் பிறவிக்கு உரிய போகங்களில் ஆச்சார சம்ஸ்காராதிகளில் புதியது உண்ணாதே. ராஜாவுடைய ஆச்சாரம் என்ன, ராஜாவுடைய சம்ஸ்காரம் என்ன, ராஜபுத்திரன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பின்ன என்ன கேட்டானா, ஜுகுப்சித விஷயங்களிலே தனக்கு பேரும் இடவும் ஹர்ஷ சோகங்களுமாய், ஒண்ணுமில்லாத எலி கிடைச்சா பரம மாம்சம் கிடைச்சா பரம சந்தோஷம், ஏன்னா அப்படிதானே வளர்றான். இப்படியே இருக்கும்போது ஒரு சமயத்துல அங்க சில
தார்மிகர்கள் அங்க வந்து இவனுடைய லக்கணத்தை எல்லாம் பார்த்து, அப்பா நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் இல்லை, நீ ராஜகுமாரனா இருக்கணும் அப்படின்னு அதையெல்லாம் மெதுவா எடுத்து சொல்லி உனக்கு உணர்த்தினார்கள். ராஜாவா இருந்து நீ எப்படி எல்லாம் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு இவனுடைய பிறப்பை எல்லாம் இவனுக்கு எடுத்து சொல்லி, இப்ப நீ கஷ்டப்படுற மாதிரி தோஷத்தினாலே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்து சொன்னாலாம். அதே மாதிரி இந்த ராஜா போய் சொல்றான், உங்களுடைய புத்திரன் போல இருக்கு அங்க இருக்கான் அப்படின்னு அதெல்லாமும் அவங்ககிட்டயும் போய் எடுத்து சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு வேண்டியவர்கள் சில பேர் வந்து இவங்கிட்ட வந்து இவனையும் அழிச்சுண்டு போய் அந்த ராஜாவுக்கும் ராஜகுமாரனுக்கும் சேர்த்து வைக்கிறாள். அந்த மாதிரி இந்த ராஜகுமார திருஷ்டாந்தம், ராஜகுமாரனுடைய கதை அழகா இருக்கு. அது நம்முடைய கதையை தான் சொல்றார், இன்னொரு கதை இல்லை. பகவான் தான் அந்த ராஜா, நாம தான் ராஜகுமாரன். நாம அந்த பகவானை விட்டுட்டு சம்சாரத்துக்கு வந்துட்டோம், வேடுவச்சேரி மாதிரி சம்சாரத்துக்கு வந்திருக்கோம். இங்க சம்சாரத்தில் இருக்கக்கூடிய போகத்தையே பெருசா நினைக்கிறோம். ஏதோ ஆகாரம் கிடைச்சா பெரிய லாபம் அப்படின்னும், வஸ்திரத்தினாலே ஏதோ லாபம் அப்படின்னும் இங்கே நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையில ஆத்மாவுக்கு லாபம் அப்படிங்கிறது பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது புரியாமல் அதை இழந்து நின்று இருக்கோம். அப்ப நமக்கு தார்மிகர்களான மகரிஷிகள் அப்படின்னா ஆச்சாரியர்கள், அவர்கள்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய நிலைமை எடுத்து சொல்லி பகவான்கிட்டையும் போய் நம்ம கூட்டி கொடுத்து நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்கிறார்களாம். அதனால எப்படி ஆனவன் ராஜகுமாரன் தன்னிலமையை மறந்து வேடு செல்ல இருந்த மாதிரி நாம இருந்துட்டு இருக்கோமோ, எப்படி நமக்கு திரும்பி போறதுக்கான யோகியதை மொத்தம் உண்டு. இப்ப ராஜகுமாரன் ஆனப்படினால திருப்பி போய் ஒன்றும் பண்ண வேண்டாம், இவனுக்கு யோகியது உண்டுனா ராஜாவுடைய குமாரன் தானே. அது மாதிரி நமக்கு யோகியது உண்டுனா பெருமாளுடைய தாசர்கள் தானே, பகவானுடைய புத்திரஸ்தானத்துலதானே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கும் அந்த இதெல்லாம் உண்டு. நாம அதை இழந்திருக்கும், இழந்திருக்கும் போது என்ன ஒரு பெரிய வித்தியாசம் கேட்டா அனாதிகாலமா இழந்திருக்கும், அவித்தியே நமக்கு தடையா இருந்திருக்கு. ஆக இப்படி நமக்கு அங்க யோகியதை இருக்குங்கிறபடினால இந்த சாஸ்திரம் மூலம் அதை தெரிஞ்சுட்டு நாம் வந்து மோட்சத்துக்கு போறதுக்கான உபாயத்தை பண்ணலாம், பகவானை அடைவதற்கான உபாயத்தை பண்ணலாம் அப்படின்னு இந்த உபோத்காதாதிகாரத்தில் சாதிக்கிறார். அது இவனுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு. திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம், மறுவிடமென்ன மலரடி சூடும் வகை பெருநாம், கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து ஒழுகாது, அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே அப்படின்னு பாசுரம் சாதிக்கிறீங்க. திருவுடன் வந்த செழுமணி போல் பிராட்டியோடு கூட கௌஸ்துபமானது வந்தது, அதாவது பெருமாள் அமிர்த மதனம் பண்ணச்ச சமுத்திரத்தில் வந்த வஸ்துகளில் கௌஸ்துபம்னு ஒரு ரத்தம் உண்டு, அது பெருமாளுடைய திருமார்பில் இருக்கு. பிராட்டியும் அங்கே தான் ஆவிர் பாவம் பண்ணார், அவரும் பெருமாளுடைய திருமார்பு தான் இருக்கார். ஆக பெருமாளுடைய திருமார்பில் பிராட்டி இருக்கிற மாதிரி கௌஸ்துபம் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். கௌஸ்துபம்னு ஒருத்தர் தானே இருக்கார், ஒரு ஜீவர் தானே கௌஸ்துப ரூப கௌஸ்துப சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார், அப்போ நம்ம இருக்க முடியாதா? அது மாத்திரம் இல்லை, அந்த கௌஸ்துபம் அப்படின்னு இருக்கார் இல்லையோ, கௌஸ்துபம்னு ஒருத்தருக்காரு, அவர் வந்து ஜீவ அபிமானி தேவதவ, அதாவது ஜீவ தத்துவத்தை வந்து அபிமானிச்சு இருக்கக்கூடிய தேவத்தைன்னு சாஸ்திரம் சொல்றது. புருடன் முனிவர் மகன் பாட்டல் வரப்போறது பின்னாடி. எல்லாரும் ஒத்து ஒருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை அபிமானிச்சு பகவானுடைய திருமேனியில இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜீவர்காலம் நமக்கு அது கட்டாயம் உண்டு. அப்ப மலரடி சூடும் வகை பெறும் நாம், பகவானுடைய மலரடி சூடி நாம் கைங்கரியம் பண்ண வேண்டியிருக்கச்ச, கருடன் வந்த கடு வினை ஆற்றில், இந்த வினை பாப்பங்கிறது ஆறு பிரவாகம் மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம கர்ப்பத்திலேருந்து வந்திருக்குது, இது நம்ம விழுந்து மாட்டின்னு இருக்கோம். ஒழுகாது இதே ஒழுகி போகாமல் நம்ம ஆச்சாரியர்கள் அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தானவே, நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார்கள் ஆச்சாரியர்கள், நமக்கு நம்முடைய சொரூபத்தை எடுத்து சொல்லியிருக்கார்கள். அப்ப இந்த மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு நீ மனுஷ போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, மிருக சரீரத்தை எடுத்தா அப்ப புல்லுதான், மாடா பிறந்தா புல்லுதானே சாப்பிடணும், மாடா பிறந்தா புல் சாப்பிட போற, மனுஷனா இருந்தா அரிசி சாப்பிட போற, அதான வித்தியாசம். அந்தந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி தானே போகங்கள்லாம் வருது, ஆத்மாவுக்கு ஏத்த மாதிரி வருத. அப்ப இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா இருந்தா அப்ப ஆத்மாவுக்கான போகம்னு ஒண்ணு இருக்கு, அது பகவத் அனுபவம். ஏன்னா பகவானுக்கு தாசன், பகவானுக்கு சேஷன், ஆத்மஸ்வரூபம். அதனால அதுதான் நமக்கு தேவையானது. இந்த சரீரங்கிறது அதுக்கு உபகரணம், பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உபகரணமா சரீரம் ஆச்சே தவிர, இந்த சரீரம் எடுத்துட்டதுனாலேயே இதுக்கு ஆகாரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது
அப்ப என்ன கேள்வி வருது அப்படிங்கட்டா, சரீரத்துக்காக நாமளா இல்ல நமக்காக சரீரமா அப்படின்னு. சரீரத்துக்காக நாமோ அப்படின்னா அப்போ உண்டியே உடையே என்று உகந்து ஓடும் அப்படின்னு இந்த சரீரத்துக்கான அலங்காரம், சரீரத்துக்கான ஆகாராதிகள், சரீரத்துக்கான சுகதுக்கங்கள் இப்படியே போயிருக்கும். சரீரத்தில் எந்த சுகம் எப்படி அனுபவிக்கலாம், நாக்கில் என்ன சுகம் அனுபவிக்கலாம், அப்புறம் மூக்கில் என்ன சுகம் அனுபவிக்கலாம், அப்படியே போயிட்டு இருக்கும். ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரம் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரம் அப்படின்னா அப்போ ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத பார்த்து, பகவானுக்கு தாசன்கிறது ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு, அந்த தாசத்துவத்தை நாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம், அதனால கைங்கரியம் பண்றதுக்காக இந்த சரீரம், அனுஷ்டானம் பண்றதுக்காக இந்த சரீரம், பகவத் ஞானத்தை பெற்றுக்கிறதுக்காக இந்த சரீரம் அப்படின்னு போகும். இதுல இந்த கேள்விதான் நமக்கு இப்போ, சரீரத்துக்காக நம்ம நமக்காக சரீரமா அப்படின்னா, இது எல்லாருக்கும் நல்லா தெரியும், நமக்காக தான் சரீரம் இல்லையா, சரீரத்துக்காக நம்ம இல்லையே, நாம் தானே பிரதானம். இப்ப நமக்கு தெரிஞ்சது தானே, அப்ப அதனால இந்த ஆத்மாவை பிரதானமாக்கி சரீர சிந்தையெல்லாம் இதையெல்லாம் விட்டுட்டு ஆத்மாவுடைய போகத்தை எடுத்துக்கணும். நீ சரீரத்தினால வந்த போகங்கிறது ஏதோ வந்தேரி, இது ஏதோ இப்ப தற்காலிகமா ஏதோ வந்திருக்கே தவிர உண்மை கிடையாது. இது ஆத்மாவுடைய போகம் பகவத் தாஸ்யம் அப்படிங்கிறது அப்படின்னு இதெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாளாம் அந்த தார்மிகர்களான ஆச்சாரியர்கள். அப்ப நமக்கு அது புரிஞ்சு மோட்ச உபாயத்திலே நாம மூழுவோம் அப்படின்னு. ஆக உபோத்காதாதிகாரத்தில் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இவனுக்கும் மோட்சம் பெறத்துக்கான யோக்கியதை உண்டு, சொரூப யோக்கியதை உண்டு, அதை இழந்து நிற்கிறான் கர்மத்தினாலே. அது தார்மிகர்கள் சொல்ல அது புரிஞ்சு இவன் மோட்சத்துக்கு உபாயம் பண்ணி போவான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற, அதுக்காக இதை ஆரம்பிக்கலாம்னு. மோக்ஷார்த்த சாஸ்திர அனாரம்ப சேத்து திக்ருதி தட்சிணா அப்படின்னு இந்த திருநாமத்திலே சொன்னான். அடுத்த திருநாமம் ஆச்சாரிய நிகட பிராப்தி ஹேது ஷட்க நிரூபக. ஆச்சாரியன் சன்னிதியை அடைவதற்காக உதவக்கூடிய ஆறு காரணங்களை நிரூபித்தவர் அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு இந்த சம்சாரத்துல எத்தனையோ கோடி ஜீவர்கள் நிறைய இருந்தாலும் அதுல எல்லாரும் மோட்சத்தை பத்தி சிந்தனை பண்றது கிடையாது. ஏதோ அபூர்வமா ஒன்னு ரெண்டு பேர் தான் வரா, எல்லாருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது கிடையாது. சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா ஞானம் வரும், ஞானம் வந்தால் அந்த ஆச்சாரியம் கிட்ட போய் பிராக்டிச்சு சரணாகதி செஞ்சு மோட்சத்துக்கு போகலாம், இதெல்லாம் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே, சில பேருக்கு மாத்திரம் எப்படி கிடைக்கும், ஏன் அவருக்கு கிடைக்கல இவருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கிறது அப்படின்னா, இந்த ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு காரணம் ஆறு இருக்கும். இந்த ஆறு காரணமும் சேர்ந்து வரணும், வந்தாதான் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆறு காரணம் எதுவும் கேட்டா, ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி ஹ்யாச்சாரிய பிராப்தி ஹேதவா. ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா, ஆச்சாரிய நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஆறு, ஆறு சேர்ந்து இருக்கணும், ஒன்று கூட குறையக்கூடாது. முதல் காரணம் ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், ஈஸ்வரனுடைய சௌஹார்தம் நல்ல மனசு, இது முதல் காரணம். ரெண்டாவது எதிர்ச்சா சுக்ருதம் ததா, எதிர்ச்சையா இவன் பண்ண பா புண்ணியம், புண்ணியம் பண்ணணும்னு பண்ணல, ஆனால் எதிர்ச்சியா பண்ணால் அது புண்ணியமாயிடுது, அதனால பகவத் கிருபை வரும். விஷ்ணு கடாட்சம் மூணாவது, இவன் பிறக்கும் போதே பகவான் செய்கிற ஒரு கடாட்ச விசேஷம், ஜாயமான கடாட்சம் பேர். நாலாவது அத்வேஷம், விஷ்ணுகிட்ட துவேஷம் இல்லாமல் இருக்க. அஞ்சாவது ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி, ஆபிமுக்கியம் விஷ்ணுகிட்ட துவேஷம் இல்லைங்கிற மாத்திரம் இல்லை, கொஞ்சம் பகவானுக்கு புரிஞ்சு கிட்ட போகலாம், சேவிக்கலாம், பிரதட்சிணம் பண்ணலாம் அப்படின்னா தோன்றது. சாத்விகை சம்பாஷணம், சாத்விகர்களோட சம்பாஷணம் பேசுறது, இந்த ஆறு சேர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ஆச்சாரியர் கிடைப்பாராம். ஏன்னா பெரியவாளோட சாத்திரிகளோட பேசினா அவர் தம் பெருமையெல்லாம் சொல்லுவார், நான் எங்க ஆச்சாரியனுக்கு இப்படி எல்லாம் கைங்கரியம் எல்லாம் பண்ணேன், அவர் எனக்கு இந்த உபதேசம் பண்ணார் அப்படின்னா, ஓஹோ நம்மளும் அப்படி பண்ணணும் போல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆறும் சேர்ந்து காரணம் அப்படின்னா, முதல்ல ஈஸ்வரஸ்வித சௌஹார்தம் அப்படின்னு சொல்லச்சா, பகவானுடைய நல்ல ஹிருதயம், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானுக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கான், யாரும் கெட்டு போகக்கூடாது,
யாரும் இந்த சம்சாரத்திலே இருந்து அல்லாடி கஷ்டப்பட்டு அவுத்து முடியணும் அப்படின்னு பகவான் நினைக்கல. இந்த சம்சாரத்தை கலைஞ்சு என் திருவடிக்கு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். அதனால இயற்கையாவே பகவானுக்கு சௌஹார்த்தம் நல்ல எண்ணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுவாபாவிகம் தவ சுகிருத்தம் இதம் கிருணந்தி அப்படிங்கிற ஆள் வந்தார். உன்னுடைய சுகிருத்தம் சுவாபாவிகம் எப்படி எப்படி தெரிஞ்சது உமக்கு அப்படின்னு கேட்டானா, நாவேங்கசே யதி ததோ குவணான்யமூனி நாலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவிருத்திஹி ஏவம் நிசர்க சுஹ்ருதி த்வயி சர்வஜந்தோஹ ஸ்வாமின் நட்சத்திரம் இதமாசிரித வத்சலத்வம். நீர் சிருஷ்டி பண்ணீரே அதிலே தெரியுது. நீர் கடாட்சம் பண்ணி அன்னைக்கு ஒரு சிருஷ்டி பண்ணீரோ இல்லையோ? ஏன்னா எல்லாரும் நன்னா கணங்கத்துக்கு தானே சிருஷ்டி பண்ணியார். இல்லட்டா சிருஷ்டி பண்ணாமல் பிரளயத்திலே வச்சிருக்கலாமே எல்லாரையும். நீர் கடாட்சம் பண்ணவே எல்லா மொத்தமும் பிறந்தது. இல்லட்டா உலகம் கிடையாது, நாங்கள் யாரும் கிடையாது. அப்போ நிசர்க சுகிருதி இயற்கையாகவே உமக்கு சௌகார்தம் இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு ஆளவந்தார சொல்றேன். அதே ரீதியில நமக்கு ஆச்சாரியன் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, நம்ம அனாதி காலமா பாபங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாலும் பகவான் என்ன நினைக்கிறான், ஏதோ ஒரு காலத்துல பாபத்தை தொலைச்சிட்டு நம்ம கிட்ட வரட்டும், அதுக்கு என்ன உபாயம் பார்த்து ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறான். அந்த ஒரு நல்ல எண்ணம் பகவானுக்கு இருக்கு. இல்லடா நீ என்ன பண்றதோ அதை நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம் அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். மோட்ச சிந்தையே நமக்கு வராது. இப்போ ஆச்சாரிய சம்பந்தம் பகவானுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்து இது பொழைச்சு போட்டோம் இந்த ஜீவன் நினைக்கிறபடினாலே ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா. ரெண்டாவது காரணம் எதிர்ச்சா சுகிருதம் அப்படின்னு, அதாவது இவனுடைய கர்ம பிரவாகம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிறையா இருக்கு. அடுத்தடுத்த கர்மங்கள் பண்ணிகிட்டே இருக்கான், அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டே இருக்கான். இப்படியே போயிருந்துக்கோ நடுவில் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தமோ பகவத் சிந்தையோ எதுவுமே வராது. ஏன்னா கர்மம் கர்மத்தினுடைய பலன், மறுபடியும் கர்மம் கர்மத்தினுடைய பலன் அப்படின்னு இப்படியே அனுபவிச்சு இப்படியே போயிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பகவானுடைய கருணையானது இவனை எப்படியாவது நம்ம எடுத்துக்கலாம்னு பார்க்கறது. இவனை கருணைக்கு விஷயமாக்கி இவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும், கருணை பார்க்கறதா. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கல இவன். இவன்தான் தொடர்ந்து கர்மமே பண்ணிட்டு இருக்கானே. இப்போ கடைசியில் கருணை என்ன பண்ணுறது, தான் உள்ளவரத்துக்கு என்ன வழின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எதிர்ச்சா சுகிருதம், இவனை அறியாமல் ஒரு சுகிருதம் ஒன்று இவன் பண்ணிட்டான். இவன் பண்ணணும்னு பண்ணலை, இவன் இவனை அறியாமல் இவனே ஏதோ ஒரு சுகிருதம் ஒன்று, ஒரு புண்ணியம் ஒன்று பண்ணிட்டாலும் வச்சுப்போம், உடனே அதுக்கு பலன் கொடுக்கணும் இல்லையோ? அதுக்கு பகவான் என்ன பண்ணுற, தன் கருணை இப்போ நுழைக்கல, நினைச்சு இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கல. முன்னாடினா அப்படின்னா நம்ம பண்ணதுக்கான பலன் தான் கிடைக்கும். இது வந்து எதிர்ச்சியாக நடந்தது. இவன் புண்ணியம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுன்னு பண்ணலை, வேற ஏதோ பண்ணால் எதிர்ச்சியாக பார்த்தா அது புண்ணியம் ஆயிடுச்சு. வேற ஏதோ காரணத்துக்கு கோயிலுக்கு போனான் அப்படின்னும், வேற ஏதோ காரணமாக பிரதட்சிணம் பண்ணான் அப்படின்னும், இவன் எங்கேயோ பார்த்து கை கூப்பினா எதிர்க்க பார்த்தா கோயில் இருக்குது அப்படின்னும் இப்படிலாம் அமைஞ்சிருங்க. சில சமயம் ஏதோ ஒரு ஸ்நானம் பண்ணானா இவன் பார்த்தா அன்றைக்கி கிரகணமாக இருந்தது, அதனால் கிரகண ஸ்நானம்னு புண்ணியத்தில் கிடக்காச்சுன்னுவான். அந்த மாதிரியான ஒரு எதிர்ச்சா சுக்ருதம் ஒன்று, எதிர்ச்சியாக நடந்த ஒரு புண்ணியம் ஒன்று, அதுதான் காரணமாக இருக்குது. ஏன்னா பகவத் கிருபை அதில் தான் உள்ளே வருது நமக்கு. நமக்கு கர்ம பிரவாகத்தில் தொடர்ந்து கர்மம் அதனுடைய பலன் அனுபவம், கர்மம் அதனுடைய பல அனுபவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது பகவானுடைய கருணை உள்ளே வரத்துக்கு இடமில்லாமல் இருக்கும்போது இந்த எதிர்ச்சா சுக்கிரதம் அப்படிங்கிறதான் கை கொடுக்கறது. ஏன்னா பகவான் கர்மத்தினுடைய பலனை கொடுப்பானே தவிர தன் பலன் நடுவில் கொடுக்க மாட்டான். அப்படி இருந்துச்சு இந்த எதிர்ச்சா சுக்கிரதம்ங்கிறது இவன் அறியாமல் பண்ணப்படினால இதுக்கு என்ன பலன் கொடுக்கறது, பகவான் தான் கொடுக்கணும். தெரிஞ்சு பண்ணியிருந்தால் அந்த பலன் இவனுக்கு கிடைக்கும், நீ தெரியாத பண்ணிட்டான். அப்போ பகவான் அது கொடுக்கும்போது ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து தன் கருணை மூலம் ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்குறாங்க. ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணோ கடாட்சம். அடுத்த காரணம் விஷ்ணோ கடாட்சம் அப்படிங்கிறது, இவன் ஜனிக்கும் போது இவன் பிறக்கும் போதே பகவான் பண்ற ஒரு கடாட்சம். அந்த கடாட்சத்தினால தான் அவன் மோட்சத்தை பற்றி சிந்திப்பானான். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விக சத்து விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. ஜனனத்திலே யாரை வந்து பகவான் வந்து கடாட்சம் பண்ணுறானோ அவன் தான் வந்து ஆச்சாரிய சம்பந்தத்தோட மோட்சத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு. இதுக்கு தான் ஜாயமான கடாட்சம் அப்படின்னு பெயர் சாஸ்திரங்களில். இந்த ஜென்மத்தோடு கூட இந்த ஜீவன் உஜ்ஜீவிச்சு போகட்டனும் பகவான் கடாட்சம் பண்ணுவானா, அதுக்கான உபாயம் இவனுக்கு இந்த ஜென்மத்தில் நடக்கட்டும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணுறானா, அதான் கடாட்சம்.
கருவிலே திருவிழாதிங்கிற தொண்டையெடுப்புடையா உங்களுக்கெல்லாம் கர்ப்பத்துல ஸ்ரீ இல்லையா, கருவிலே திரு இல்லையா? என்ன விஷ்ணுவ சிந்திக்காம இருக்குங்களே, பகவத் கடாட்சம் இருந்தா அப்ப பகவத் சிந்தை இருக்கணுமேங்கிற, நீங்க பிறக்கும் போது பகவான் கடாட்சம் பண்ணியிருந்தா பகவத் பகவத் சிந்தை உங்களுக்கு வந்திருக்கணுமேங்கிற. அப்போ விஷ்ணு கடாட்சம், பகவான் செய்யற ஒரு கடாட்சம் இருக்கே, அதுவானது ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. அத்வேஷம், அடுத்த முக்கியமான காரணம் பகவான் கிட்ட அத்வேஷம், துவேஷம் இல்லாம இருக்கணும். இத்தனையும் இன்னும் பெருமாள் கிட்ட துவேஷப்படுறவா எத்தனையோ பேர் நம்ம பார்த்துதான் இருக்கோம் லோகத்திலேயே, இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நல்ல புத்தி எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், நல்ல வம்சத்துல வந்து கூட அவன் விஷ்ணு கிட்ட அத்வேஷத்தோடு இருக்கான் அப்படின்லாம் வரும், நான் துவேஷத்தோடு இருக்கான் அப்படின்லாம் வரும். விஷ்ணுடைய துவேஷம் அப்படிங்கிறது இவன் புத்தியை கெடுத்துரும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. பகவான் கிட்ட துவேஷப்பட்டான் அப்படின்னா உடனே சக்கராயுதத்தில் வந்து கொண்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது, அதெல்லாம் சிசுபாலாதிகளுக்கு. ஜீவர்கள், சாதாரண ஜீவர்கள் பகவான் கிட்ட துவேஷப்பட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் புத்தியை கெடுத்துருவான், அவனுக்கு பகவத் சிந்தையே இருக்காது. இது போறமே வேற என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஜென்மம் திருப்பி 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 ஜென்மம் எடுத்துருவான் அவன். அதனால இந்த நிலை மாறணும்னா முதல்ல பகவான் கிட்ட துவேஷம் கூடாது. என்ன ஆனாலும் பகவத் துவேஷம் இருந்தால் ஆச்சாரியின் பக்கத்திலேயே இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்காது. இதே பகவான் கிட்ட ஆபிமுக்கியம், பகவான் கிட்ட ஒரு ஆபிமுக்கியம், பெருமாள் சேவிக்கணும்னு ஆசை, இது செயலாக இருந்தால் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஆச்சாரியனையும் கொண்டு வந்து விடுவார் பெருமாள் நமக்காக. அப்போ விஷ்ணோ கடாட்சம் மாத்திரம் இல்லை, அத்வேஷம் ஆபிமுக்கியம், பகவான் கிட்ட துவேஷம் இல்லாமல் இருக்கணும். அடுத்து அஞ்சாவது காரணம் பகவான் கிட்ட ஆபிமுக்கியம். ஆபிமுக்கியம்னா பகவான் இருக்கிற பக்கம் திருப்பி போகணும்னு அர்த்தம், எதிர்பக்கம் போகக்கூடாது. எதிர்பக்கம் போனால் துவேஷம், இருக்கிற பக்கம் கிட்ட போய் கோயிலுக்கு போகிறதோ பெருமாள் சேவிக்கிறதோ நாலாயிரம் தீபமோ எதுவோ அந்த பக்கம் கொஞ்சம் மெதுவாக போகிறோம், அதான் ஆபிமுக்கியம். இது பெரிய விஷயம், ஏன்னா இந்த ஆபிமுக்கியம் இருந்தால் மேலே மேலே பகவான் பார்த்துக்கிறான், இதுவும் இல்லாமல் இருந்தால் உபேட்ச பண்ணிடுவான். அபிமுக பாவ சம்பத அபிசம்பவினாம் பவினாம் கொச்சித் உபலக்ஷிதா கொச்சித் அபங்குர பூதகதி விமல ரசாவகா விருஷகிரி சதயே வகசி சபதி சரஸ்வதி வசமயத்யகம் அப்ரதிகம் அப்படின்னு தயாசதத்தில் சாதிக்கிறார். இந்த ஆபிமுக்கியங்கிறது சம்பத்துங்கிறார், பெரிய ஐஸ்வர்யமா இது. அபிமுகபாவ சம்பது, அபிமுக பாவம், பகவான் பக்கம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. பகவான் பிரசாதத்தை சாப்பிடணும்னு நினைப்பு இருக்கு நமக்கு, ஏதோ அனுஷ்டானம் பண்ணணும்னு நினைப்பு இருக்கு, பெருசாக ஒன்றும் பண்ணிடலையே. நாம் பகவத் பக்தனா பகவானுடைய கூட இருந்து காலம் காலம் கழிச்சு மகரிஷிகள் மாதிரியோ பிரஹ்லாதன் மாதிரியோ அப்படிலாம் நாம் இல்லை, ஏதோ இப்படி திரும்பியிருக்கோம், அப்படி திரும்பவும் இப்படி திரும்பிக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதுதான் பெரிய ஐஸ்வர்யம், ஏன்னா இதனால தான் ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சம் வரைக்கும் கொண்டு விட போகிறது இதுதான். அதனால் அபிமுக பாவ சம்பத்து, அபிமுக சம்பத்து இருக்குள்ளோ அபிசம்பவீனம் பவீனம் அது வந்துருத்தோன்னா அப்போ பகவத் கிருப்பை நம்ம பிடிச்சிக்கிறது, பகவான் தான் நமக்கு அப்புறம் எல்லாம் அனுகிரகம் பண்ணுறான். ஆச்சாரியத்தோ ஆச்சாரியனை உண்டு பண்ணி கொடுக்கறதே பகவான் தான். ஆனால் தெரியலையே அப்படின்னா பகவானுடைய கருணை தாங்கிறது பொதுவாக எல்லாத்தமும் தெரிஞ்சுடாது, சில சமயம் தெரியும் சில சமயம் புரியாது. பகவான் நமக்கு என்னென்ன கருணை பண்ணிருக்காங்கிறது நமக்கு என்ன தெரியும் அதே புரியாது, நமக்கு ஆகாரம் கிடைச்சா அதுவே பகவத் கருணை தாங்கிறான், அது நமக்கு என்னைக்கு எத்தனை நாள் புரிஞ்சிருக்கு, நிச்சய சாட்டம் இருக்கும், நிச்சய ஆகாரம் கிடைச்சிருக்கு, பகவானுடைய கருணை இருந்தால் தான் கிடைக்கும். கொச்சி தூபல க்ஷைதா கொச்சி தபங்குர பூத கதி, பகவத் கருணைங்கிறது சில சமயம் நல்லா தெரியும் சில சமயம் உள்ளே இருக்கும், அது எப்படின்னு கேட்டால் சரஸ்வதி நதி மாதிரி, சரஸ்வதி நதி ஆரம்பிக்கிச்சு மேல இருக்க அதுக்கப்புறம் உள்ள போற அப்புறம் சேரச்சு மேல வர, சரஸ்வதி மாதிரி பகவானுடைய கருணையானது சரஸ்வதி நதி மாதிரி பகவானுடைய கருணையானது சில சமயம் மேல தெரியும் சில சமயம் உள்ளுக்குள்ள இருக்கும் நமக்கு தெரியாது. பகவான் இன்னைக்கு என்ன ஒண்ணும் காப்பாத்திரையே என்ன கொடுத்தா எனக்கு அப்படின்னு எத்தனை ஆபத்துலேருந்து பகவான் நம்மளை காப்பாத்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது, எத்தனை ஆபத்தும் நமக்கு வர வேண்டியதா இருந்திருக்கலாம், அது பகவான் தான் நம்மளை காப்பாத்தி இருக்கலாம் அது நமக்கு தெரியுமோ. கொச்சித் உபலட்சிதா கொச்சித் அபங்கர குருகதி விமல ரசாவகா, சுத்தமான ஜலம் இருக்கு சரஸ்வதியில, இந்த இடத்துல விமல ரசாவகான ரெண்டு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் நல்ல ரசம் பகவத் ரசம் கிடைக்கும்.
சபதி சரஸ்வதி சமயத்தியகம் அப்ரதிகம். அந்த சரஸ்வதி நதியானது, அந்த நதியில ஸ்நானம்னா எப்படி பாப்பம் போகும், அந்த மாதிரி பகவானுடைய கருணை இருக்கு. அதுக்கு மாதிரி திடீர்னு பிரகாசமா தெரிகிறது, திடீர்னு தெரிய மாட்டேங்கிறது. அதில் நாம் அவகாசனம் பண்ணணும், கருணையில் குளிக்கிறோம், பாப்பங்கள்லாம் போகும் அப்படிங்கிற. ஆக ஆபிமுக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. பகவான் பக்கம் நம்ம திரும்பியிருக்கோங்கிறது. விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியன்னு அஞ்சு காரணம் சொன்னார். ஆறாவது காரணம் சாத்விகைகி சம்பாஷணம், சாத்விகர்களோட பேசணும். பேசினா மெதுவாக ஆச்சாரியத்தை கொண்டு விடும். அது அவர் ஆச்சாரியை பற்றி சொல்கிறார் இல்லையா, அதனால் நமக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஷடேதானி, இந்த ஆறு. நம்ம யாரோட பழகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சாத்திரிகளோட பழகினா அப்போ நமக்கும் வந்து பகவானை பற்றியெல்லாம் நமக்கு ஞானம் வரும். துஷ்டர்களோட பழகினா என்னாகும் அப்படின்னா இதுவே நமக்கு தேஷமாயிடும். ஆக இந்த ஆறு இருக்கோல்லையோ, இதுதான் ஆச்சாரிய பிராப்தி ஹேதவகா, ஆச்சாரம் நம்ம அடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஹ்யாச்சாரிய பிராப்தி ஹேதவகா. இதை வச்சிருந்துதான் இங்க திருநாமம் வந்திருக்கு. ஆச்சாரிய நிகட பிராப்தி ஹேது ஷட்க நிரூபகா, ஆச்சாரியன் சன்னிதி அடைவதற்கு காரணமாக ஷட்கம் ஆறு இருக்கு, அதை சொன்னவர்னு அர்த்தம். ஷட்கம்ங்கிற அப்படினாலும் ஆறு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் தெரியுது. ஆறுல ஒன்று இல்லாட்டா கூட பிரயோஜனம் இல்லை, தனித்தனி காரணம் இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக காரணம். விஷ்ணு அதனால தான் ஷட்கம்னு சேர்த்து சொல்லியிருக்கார். ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷட் ஏதானி ஹ்யாச்சாரிய பிராப்தி ஹேதவஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். என்கிறபடியே நேர்பட்டு இப்படியாக ஆச்சாரியன் நேர வரான் அப்படிங்கிறத, இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகிறார். ஆக இது எல்லாருக்கும் கிடைக்கலையே அப்படின்னா இந்த ஆறுல இல்லை, அவளுக்கு இல்லை அர்த்தம். சாத்விக சம்பாஷணம் இல்லை, துஷ்டர்களோட பழகியிருக்கா, ஜாயமான கடாட்சம் இல்லை, கருவிலே திருவிழாதீர் அப்படின்னு பகவானுடைய கடாட்சம் இல்லை அவளுக்கு. விஷ்ணுக்கிட்ட அத்வேஷம் இல்லை, விஷ்ணுக்கிட்ட துவேஷப்படுறா. ஆபிமுக்கியம் தான், பகவான்கிட்ட ஆபிமுக்கியம் இல்லை, பகவான் பக்கம் வரணும்னு தோணலை, அங்கங்கே ஆகார விவகாரங்கள்னு அதையே பார்த்துட்டு இருக்கான். இப்படிலாம் இருந்தால் எப்படி ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது வரும். அதனால் இந்த ஆறு காரணங்கள்னாலே ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படும். ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டால் அதனாலே அவன் வந்து மேலே பகவான் சிந்தை வரும், மோட்சத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு அர்த்தம். இது இந்த உபோத்காத அதிகாரத்தில் இப்படி அழகாக சாதிச்சார். அடுத்த அதிகாரம் சார நிஷ்கர்ஷாதிகாரம் பெயர். சாரம் இது அப்படிங்கிறது நமக்கு முடிவு பண்ணி எடுத்து சொல்ற. இதுல சாஸ்திரங்களே சாரமானது எதுவோ அதை எடுத்துக்கணும் மனுஷன். அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தேஜேது பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அசாரம் சாரம் இல்லாதது விட்டுடணும், அல்பசாரம் கொஞ்சமா சாரமே இல்லாதது விட்டுடணும். நம்ம அப்படிதான் என்ன பண்றோம், ஒரு கரும்பு எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய சாரை எடுத்துட்டு அது பின்ன சக்கையை துப்பிடுறோம். அந்த மாதிரி அங்கங்க வேண்டியது எடுத்துக்கணும். இப்ப என்ன கேட்டா அஞ்சு சொல்லிருக்காரு, ஒன்னு அசாரம், இரண்டாவது அல்பசாரம், மூணாவது சாரம், நாலாவது சாரதரம், அஞ்சாவது சாரசமம். அசாரம்னா சாரமே இல்லாதது, அல்பசாரம்னா கொஞ்சமா சாரமானது, சாரம்னா சாரமானது, சாரதரம்னா அதை காட்டிலும் சாரமானது, சாரசமம்னா எல்லாத்த காட்டிலும் சாரமானது. சாஸ்திரத்துல எல்லாம் இருக்கு, சாஸ்திரங்கள்ல அதுல முதல் நாலு விட்டுடணும், விட்டுட்டு சாரசமமான விஷயத்தை எடுத்துக்கணும். சாஸ்திரத்துல பரமசாரம் இதுவோ அதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றது இந்த அதிகாரம். ஒரு மனுஷன் படிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தெட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை ரெண்டு கிடையாது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதில் சாரதமம் எதுன்னு கேட்டால் ரகசியத்ரயம் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம், இதனால சரணாகிதி வச்சுட்டு சாரதமம் சாஸ்திரங்கள்லேயே சாரதமமானது இதுதான், இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வர.
அதுக்காக அசாரம் அல்பசாரத்தை எல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதை வச்சுட்டு இந்த திருநாமம், இப்போ அடுத்த திருநாமம் சார நிஷ்கர்ஷ குசலஹா அப்படின்னு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சாரமான பொருள் என்பதை சொல்ல வல்லவர்னு அர்த்தம். அநேக சாஸ்திரம் இருக்கு அப்படின்னால, சமுத்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னால, ஒரு உதாரண வாசல் இருக்கா ரத்னம் ரத்னாகராதிவ அப்படின்னு சமுத்திரத்துல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. சிலேருந்து சாரதமம் இது கேட்டால் ரத்னம், சமுத்திரத்தில் ரத்னங்கள்லாம் கிடைக்கிறதா, சித்து எல்லாம் கிடைக்குமா. ஏன்னா சமுத்திரத்திலே சாரம் இல்லாத விஷயங்கள், அசாரமான விஷயங்கள் நிறைய இருக்கு. சமுத்திரத்தை கடையும் போது தான் விஷமே அதுலேருந்து தான் வந்துதான், அது அசாரம். கடையும் போது தானே விஷம் வந்தது, அது அசாரம். பெருமாள் சமுத்திரத்தை கடையும் போதே விஷம் வந்தது. அக்ஷர ஸ்திரீகள்லாம் வந்தால், அதுக்கப்புறம் வந்து ஐராவதம்ங்கிற யானை குதிரை இதெல்லாம் வந்தது, அமிர்தம் வந்தது, பிராட்டி வந்தால் இப்படி எவ்வளோ இருக்கு. இதில் அசாரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதில் அசாரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விஷம் அசாரம். அல்பசாரம் எதுனா அப்சர ஸ்திரீகள். சாரம் சாரமானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஐராவத யானை உச்சேஸ்வர குதிரையும் முதலானதெல்லாம் சார தரம். அதை காட்டு சாரம் எது அப்படின்னு கேட்டால் அமிர்தம். அதை காட்டு சாரம் எதுனா பிராட்டியான். இப்படி ஒரு உதாரணத்துக்கு அப்படி பார்க்கலாம். அதில் இந்த அது பாக்கி நாளத்தையும் விட்டுட்டு முதல் நாளத்தையும் விட்டுட்டு சாரத்தமம் ரொம்ப ரொம்ப சாரமானதை எடுத்துக்கணும். அதுதான் பெருமாள் அதில் காமிச்சாரா இங்கே அந்த சமுத்திர வசனத்தில், அதை தான் காமிக்கிற. அதே மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்ல அப்படிதான் எடுத்துக்கணும். எத்தனையோ சாஸ்திரம் லோகத்தில் இருந்தால் கூட இதில் அசாரமான சாஸ்திரங்கள் நிறையா இருக்கு. அசாரமான சாஸ்திரங்கள் எதுன்னா வேத பாஷ்யங்கள், வேதத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய பௌத்த ஜெயினாதிகள்லாம் அசாரமானது, அதெல்லாம் விட்டுடணும். ஸ்ருதிபத விபரீதம் க்ஷேல கல்பங்கிற வேதத்துக்கு விருத்தமாக இருக்கோ அதெல்லாம் விஷம் மாதிரி, ஆனால் அது விட்டுடணும். அல்பசாரம் எது அப்படின்னு கேட்டால், அந்த வேதத்திலேயே அல்பசாரமாக எத்தனையோ யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதாவது அல்ப பலனுக்காக ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்குது, ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்குது, சத்ருவ கொல்லணும்னா அதுக்கு ஒரு யாகம் இருக்குது. இந்த மாதிரி பல விதமான யாகங்கள்லாம் சொன்னால் இதெல்லாம் அல்பசாரமாக இருக்குது. அசாரம் அல்பசாரம் செய்தையும் விட்டுடணும். சாரம் அப்படின்னா வேதத்திலே சாரமானது எது அப்படின்னு கேட்டால் சொர்க்கம். சொர்க்கம் போகிறதுக்காக யாகங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கு, அது சாரமான விஷயம். சார தரம்னா அதை காட்டிலும் சாரமானது எதுன்னு கேட்டால் கைவல்யம், ஆத்மசுகத்தை அனுபவிக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் அதை காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் சாரம் எதுன்னு கேட்டால் பகவத் அனுபவ சுகம், மோட்சம். அதனால அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் நாளுத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு மோட்ச பலம் அப்படிங்கிறது சாரதமமானது, அதை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்து மூலமாக எடுத்து சொல்லி சுவாமி தேசியன் உணர்த்தர. அனந்தவாரம் புகுவேதித்தவியம் அல்பஸ்தகாலோ பகவஸ்த விக்னாகா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கச்ச மொத்தத்தையும் ஒருத்தன் தெரிஞ்சுட்டு நிஷ்கர்ஷம் பண்ணலாங்கிறது நடக்காது. அதனால் பாதி வித்தியில் விட்டுவிடணும், பாதி இல்லை, எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டியதுதான். விட்டுட்டு சாரதமமாக இருக்கிறது மாட்டு தான் எடுத்துக்கணும். அது எதுனா ரகசிய திரயம் அப்படின்னு அந்த திருமந்திரம் முதலான மந்திரங்களும் மந்திரங்களுடைய அர்த்தங்களையும் பிரிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு இவன் மோட்சத்துக்கு போகிற வழியை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ சாரதம உபாதேயமாக இருக்கும் ரகசிய திரயம் அப்படின்னு முடிக்கிறார். இதை அமையா இவை என்னும் ஆசையினால் அருமூன்றுலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமையா இமயவரேத்தி எட்டி ரெண்டெண்ணியா நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனி நிலை தந்தனரே. லோகத்தில் எத்தனையோ கல்விகள் இருக்கு, ஆறு மூன்று பதினெட்டு வித்யாஸ்தானம் அந்த காலத்தில் உண்டு. பிரசித்தம் சாஸ்திரத்தில் பதினெட்டு வித்யாஸ்தானம்னா 18 சப்ஜெக்ட் அந்த காலத்தில் இருந்திருக்கான். முதல்ல வேதங்கள் புராணங்கள் அங்கங்கள் அப்படின்னு இதெல்லாம் போராது அப்படின்னு இன்னும் நிறைய எத்தனை படித்தாலும் அமையாய்வை என்று ஆசையினால் அருமும், ரொம்ப ஆசையோடு கூட இது போராது, இன்னும் தெரிஞ்சுவேன் எத்தனை படித்தாலும் கடைசியில் என்ன கேட்டால் சுமையான கல்விகள், மொத்தம் சுமையாக தான் வந்து நிற்கும். ஏன்னா இத்தனை படித்தும் பிரயோஜனம் இல்லை, கடைசியில் இவனுக்கு இருக்கிற சுகதுக்கம் அப்படியெல்லாம் இருந்தது. ஒன்றுமே படிக்காதவனுக்கு என்ன சுகதுக்கம், அவனுக்கும் சாட்டா சுகம், இவனுக்கும் சாட்டா சுகம், அவனுக்கும் தூக்கம் வரலன்னா துக்கம், இவனுக்கும் தூக்கம் வரலன்னா துக்கம். அப்போ அவனுடைய சுகதுக்கத்தை காட்டில் அதிகம் அவனுக்கு என்ன சுகதுக்கம் ஒன்று வந்தது, ஒன்றும் இல்லையே. அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்க.
அவன் சாதாரணமா வெளியில இருந்துட்டு இருப்பான், இவன் உள்ளுக்குள்ள வந்து சௌக்கியமா ஏசி போட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அவனை காட்டுல சுகமா இருக்க மாதிரி தோணும், ஆனா என்ன அவங்க கேட்டா கரண்ட் போட்டுதான் அவனே தேவையிடும். அப்போ அப்படி இருக்கிறபடினால இந்த கல்விகள் எல்லாம் சுமையா இத்தனை படிச்சும் பிரயோஜனம் இல்லை, படிக்காதவனுக்கு என்னவோ அதுதான் அப்படின்னு இருக்கு. அப்ப எது படிச்சா பிரயோஜனம், அவன் வேற நான் வேறன்னு ஆகும். அவனுடைய புருஷார்த்தம் இல்லை, எனக்கு என்னுடைய சுக துக்கங்கள் வேறன்னு வரணும், எனக்கு பகவத் தாஸ்யம் எனக்கு சுகம்னு வரணும். அப்படி வந்தாதான் நமக்கு வித்தியாசம் உண்டு, அப்போதான் அந்த கல்விக்கு பிரயோஜனம் உண்டு. அதான் சொல்றார், கற்றதனால் ஆன பயன் என்கொள் வாலிறிவன் நற்றால் தொழாரியனே. நீ படிச்சு என்ன பிரயோஜனம், நீ பெருமாள் சேவிக்கலாம் திருவள்ளுவர் கேட்கிற இதுல, கற்றதனால் ஆன பயன் என் படிச்சு என்ன பிரயோஜனம், நீ பகவானை சேவிக்கல அப்படின்னா படிச்சு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன். அதனால இதெல்லாம் சுமையான கல்விகள், சூழ வந்தாலும் தொகைவை. மற்ற கல்விகள்லாம் சுமையான கல்விகள், நம்முடைய சம்சாரத்தில் அழுத்தக்கூடியவை. அதெல்லாம் வெறும் நம்பர்ல மட்டும்தான் போயிருக்கும், இத்தனை படிச்சேன் நான், 18 படிச்சேன், 16 படிச்சேன். என்ன கேட்டா இமையா இமையோர் எத்திய. அதனால இந்த அசாரமான விஷயங்களையோ அல்பசாரங்களான விஷயங்களையோ படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு சாரதமமான விஷயத்த நாம் எடுத்துக்கணும். அது உபநிடத்தில் இருக்கக்கூடிய ரகசிய திரைசம். அதை நமக்கு சொல்றாளாம் ஆச்சாரியர்கள், இமையா இமையோர் எத்திய எட்டிரண்டு எண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனி நிலை தந்தனரே. அவாதான் நமக்கு சதிர்க்கும் தனி நிலை, நமக்கு தனியா ஒரு நிலைமை, நம்ம லோகத்தோட எல்லாரும் சேராத சாதுரியத்தோடு கூட நம்ம தனியா இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய சுகம் வேற, உங்களுடைய சுகம் வேற. நீங்க அல்ப விஷயத்துக்கு சுகப்படுறவோ எனக்கு அது சுகமா தெரியல. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சா நிஷா பசித்தோ முனேஹே அப்படிங்கிற ஒரு யமி இருக்கையோ, யமினா சம்யமி, ஒரு யோகம், யோகம் செய்கிறவன், யோகம் செய்கிறவனுக்கு எது ராத்திரியோ அது இவர்களுக்கெல்லாம் பகலாம், அவனுக்கு எது பகலோ அது இவர்களுக்கெல்லாம் ராத்திரி அப்படின்னா அழகான ஸ்லோகம். பகல்லாம் முடிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், அவன் எந்த விஷயத்துல முடிச்சுட்டு இருக்கானோ அந்த விஷயத்துல இவெல்லாம் தூங்கிட்டு இருக்கான், அவன் எந்த விஷயத்துல தூங்கிட்டு இருக்கானோ அந்த விஷயத்துல அவன் முடிச்சுட்டு இருக்கான். அவன் சரீர சிந்தையில தூங்கிட்டு இருக்கான், அவன் அதை பத்தி கவலையப்படாம இருந்துட்டு இருக்கான், ஆனா அதுதான் இவன் முடிச்சுட்டு இருக்கலாம். அவன் எதுல முடிச்சுட்டு இருக்கானோ பகவத் விஷயத்துல அதுல இவெல்லாம் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்லோகத்துல அழகா சொல்றாரு. அந்த மாதிரி ரீதியில அத்திய பிரபுத்தி ஹே லோகாக யூயம் யூயம் வயம் வயம், நீங்க வேற நீங்க வேற, நான் வேற நான் வேற, உங்களுடைய புருஷார்த்தம் வேற, உங்களுடைய சுகதுக்கம் வேற, நான் வந்து அல்பமானது ஏதோ ஒன்று போனதுக்காக நான் துக்கப்பட மாட்டேன், நான் பகவத் அனுபவம் போனாதான் துக்கப்படுவேன், நீங்க பகவத் அனுபவமே இல்லாம சுகப்படுவோங்கோ எனக்கு அது துக்கம், உங்களுக்கு சுகம் எதுவோ அது எனக்கு துக்கம், உங்களுக்கு துக்கம் எதுவோ அது எனக்கு சுகம் அப்படின்னா என்ன துக்கம் அப்படின்னு கேட்டா பெரிய நஷ்டம் வந்துருக்கா உங்களுக்கு துக்கம் எனக்கு அது சுகம், ஏன்னா போயிடுத்து கர்ம குளம் போச்சு இல்லையோ, போயிடுத்து பகவத் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அது சுகம் அப்படின்னார். அதனால இப்படிப்பட்ட ஒரு சதிர்க்கும் தனி நிலை, சாதுரியத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தனி நிலைமையை ஆச்சாரியர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான் இந்த சாரதமமான சாஸ்திரத்தை சொல்லி வச்சு. இது இல்லாட்டா, நான் சாரதமமான சாஸ்திரம் இல்லாட்டா, வேதமே இருந்தா கூட அந்த வேதத்துல சொர்க்கத்தை அடையக்கூடிய அம்சங்கள் கைவல்லி அம்சங்கள் இப்படி பலதெல்லாம் இருக்கிறபடினால அது சம்சாரத்திலே அவனை திருப்பி திருப்பி அமுக்கிறபடினால அசாரம் அல்ப சாரமாக இருக்கிறபடினால படிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. என்ன கேட்டா 32 அடியான துறவு தத்துவார் முதலாம் அடியிலே விழுந்தாக்கும் 31 அடியிலே விழுந்தாக்கும் வாசி இல்லாதார் போலே அப்படிங்கிற. 32 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று, அந்த கிணறை தாண்டினானா ஒருத்தன், ஒருத்தன் முதல் அடியிலே விழுந்தா 131 அடியில் விழுந்தான், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லையே. இவன் தாண்டி வரல, 32 அடி தாண்டி வரணும் இல்லையோ, இவன் தாண்டி வரல, உள்ள விழுந்துட்டான், அவனு தான் உள்ள விழுந்தான், இவனு தான் உள்ள விழுந்தான். அந்த மாதிரி அவன் ஒன்றும் படிக்காமையே சம்சாரத்தில் இருக்கான், நீ எல்லாம் படிச்சுட்டு சம்ஸ்காரத்தில் இருக்க, சம்சார கிணறுல அவன் படிச்சுட்டு படிக்காம இருக்கான், நீ படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறதானே தவிர ரெண்டு பேரும் அதில் இருக்குங்கிறது தான், அக்கறைக்கு வர முடியல ரெண்டு பேரும் அப்படிங்கிறதான் வித்தியாசம் இருக்கு. அதனால் அசாரமான விஷயங்கள் அல்பசாரண விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாரதமமான ரகசியத்திரயத்தை கண்டெடுத்து உபதேசத்தை பெற்று நாம் அதுக்கான மோட்ச உபாயத்தை செஞ்சு உயிர்ந்து போகணும் அப்படிங்கிறது. இதுதான் சார நிஷ்கர்ஷாதிகாரம் அப்படின்னு, சாரம் இதுதான் அப்படிங்கிறது நிஷ்கர்ஷம் பண்ணி சாதிச்ச ஒரு அதிகாரம் இது. சார நிஷ்கர்ஷ குசலஹா, சாரத்தை நிஷ்கர்ஷனம் பண்ண வல்லவர் அப்படின்னு அர்த்தம். வேதத்திலே எத்தனையோ விஷயம் இருந்தா கூட சொர்க்கம் முதலானதை கொடுக்கக்கூடியதோ இல்லை இந்த லோகத்திலேயே நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய பாகம் கூட வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுடணும் அப்படின்னு.
இதுல மோக்ஷம்னா என்ன, மோக்ஷத்துக்கு உபாயம்னா என்ன அப்படிங்கறத சொல்ற விஷயமே நிறைய இருக்கு. அதுவே உபநிடதங்கள்ல பல இடத்துல இருக்கு. ஆனா அதுலயும் கூட எல்லாத்த காட்டிலும் இந்த ரகசிய திரைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இது ஸ்பஷ்டமா சொல்ற மாதிரி அத்தனை ஸ்பஷ்டம் அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா இது ரொம்ப ரொம்ப சாரத்துவமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க அருளி செய்யற அடுத்த திருநாமத்துல அடுத்த அதிகாரம் ஆரம்பம். அதை நாம அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.